ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மிஸ்டர் ஐஸ் அவர். இன்னைக்கு நம்ம இந்த சீரீஸோடைய பார்ட் 18 தான் பார்க்க போறோம். சரி, அவங்க டைம் வேஸ்ட் பண்ணாம டேரக்டா கதைக்குள்ள போயிடலாம். ஸோ போன எபிசோட்ல எப்படி முடிச்சிருந்துருப்பாங்கன்னா, நம்ம ஹீரோவுக்கு ஹீரோயின் தான் அந்த பழைய ஹீரோயின்ன்றது தெரிய வந்திருக்கும் இல்லையா. அதனால பயங்கர ஷாக் ஆகி போன் எடுத்து வேகமா ஹீரோயினுக்கு கால் பண்றான். அப்போ ஹீரோயினோட உண்மையான பேர் இருக்கும் இல்லையா, ஸோ அது வந்து ஜாங் யூன். ஸோ அந்த பேரை சொல்லி பயங்கரமா கத்திட்டு இருக்கிறான். ஜாங் யூன் போன் எடு, ஜாங் யூன் அப்படின்னு கத்திட்டு இருக்க, இதை வந்து மாமா கரர் பாத்துட்டுறாரு. ஸோ இந்த பேர் எங்கேயே கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு அப்படின்னு ஷாக் ஆகி, உன்னுடைய கேர்ள் ஃப்ரெண்டோட நேம் ஜாங் யூனா அப்படின்னு கேட்க, ஹீரோவுக்கு இப்ப என்ன பதில் சொல்லணும்னே தெரியல. இல்ல, என்னுடைய எக்ஸோட பேரு தான் அது, அவன் இந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ள போன மாதிரி இருந்துச்சு, அதனால தான் எனக்கு ஞாபகம் வந்து அவளுக்கு கால் பண்ண அப்படின்னதும் உடனே இந்த மாமாக்காரர், அப்படியா, இங்க பாரு, நம்ம விட்ட பஸ்ஸும் நம்மளை விட்டு போன கேர்ள் ஃப்ரெண்டும் என்னைக்குமே திரும்ப வர மாட்டாங்க, ஸோ அவளுடைய நம்பரை டெலிட் பண்ணிடு சரியா அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறான். இருந்தாலும் நம்ம ஹீரோவுக்கு கொஞ்சம் சந்தேகம் வந்துருச்சு, இந்த மாமாக்காரருக்கு நம்ம மேல ஏதாவது டவுட் வந்திருக்குமோன்ற மாதிரி. கட் பண்ண, இந்த ஃப்ரெண்டுக்காரன் நம்ம ஹீரோயினை கட்டி பிடிச்சிருப்பான் இல்லையா, உடனே ஹீரோயின் தள்ளி விட்டு என்ன பண்ற அப்படின்னு கேட்கும்போது, இல்ல நான் ஃப்ரெண்டா ரொம்ப எமோஷனல் ஆகிட்டேன் அப்படின்னும் போது தான் ஹீரோ வந்து கரெக்டா கால் பண்ணி இருந்திருப்பான். அந்த காலை வந்து இந்த ஃப்ரெண்டுக்காரன் தான் கட் பண்ணி விட்டுருப்பான். அவன் எதுக்கு உனக்கு இந்த நேரம் கால் பண்றான் அப்படின்னு கேட்கும்போது, அது அவனுடைய ஃப்ரெண்டு, அதனால அவன் எப்போனாலுமே கால் பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை பாத்தீங்கன்னா அந்த ஆபீஸ்ல இருந்து கிளம்புறாங்க, ரொம்பவே லேட் ஆயிடுச்சுன்ற மாதிரி. அதே டைம்ல இங்க ஹாஸ்பிட்டல்ல இன்னுமே நம்ம ஹீரோ அப்படியே ஸ்டன் ஆகி நிற்கும் போது அங்க இருந்து அசிஸ்டன்ட் பண்ணுவாரா, அந்த அசிஸ்டன்ட் பொண்ணு கிட்ட நம்ம ஹீரோ புலம்பிட்டு இருக்கான், இந்த மாதிரி ஹீரோயின் தான் அந்த பழைய ஹீரோயின், ஆனா அது கூட நான் புரிஞ்சிக்காம இவ்வளவு நாள் இருந்துட்டேன், சோ எனக்கு கஷ்டமா இருக்குது அப்படி இப்படின்னு புலம்பிட்டு இருக்கேன். இங்க இந்த அசிஸ்டன்ட் பொண்ணு பாத்தீங்கன்னா, ஐயோ நம்ம சொல்லணும்னு நினைச்சத அவனே தெரிஞ்சுக்கிட்டானேன்ற மாதிரி ஷாக் ஆகும் போது டக்குனு ஒரு கால் வருது, யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோயின் தான். சோ அதை அட்டன் பண்ணி பேசுறான். அப்பதான் ஹீரோயின் சொல்றாங்க, இந்த மாதிரி நான் பஸ் ஸ்டாண்ட்ல இருக்கிறேன், அப்பதான் கிளம்ப போறேன் அப்படின்னு போது, அப்ப நான் வேணா வரட்டுமான்னு கேட்கும் போது, இல்ல நீ வராத, ஆல்ரெடி எனக்காக நீ நிறைய பண்ணிருக்க, சோ நானே பஸ் ஏறி போயிருவேன்ற மாதிரி போனை கட் பண்ணிடுறா. இங்க நம்ம ஹீரோவை அந்த அசிஸ்டன்ட் பொண்ணு கார்ல கூட்டிட்டு போயிட்டு இருக்கிறா. அப்ப அவ கேக்குறா, இந்த மாதிரி நீ தான் அந்த கண்ணு தெரியாத ஹீரோன்னு அவகிட்ட சொல்ல போறியா, சொன்னா உனக்கும் ஆபத்து வரும் அவளுக்கும் ஆபத்து வரும், யாருக்காவது இதை பத்தி தெரிஞ்சிடுச்சுனா அப்படின்னதும், ஆமா மாமாக்காரருக்கு இப்ப என் மேல கொஞ்சம் சந்தேகம் வந்திருக்கும், அதனால அவளை பத்தி தெரியாம இருக்கிறது தான் நல்லது, நானும் ஹீரோயின் கிட்ட காமிச்சிக்க மாட்டேன்ற மாதிரி இப்ப நம்ம ஹீரோ ஒரு முடிவு எடுத்து பக்கத்துல இருக்கிற பஸ் ஸ்டாப்ல வந்து இறங்கிட்டான். அதுக்கப்புறம் ஒவ்வொரு பஸ்ஸா வருது, அதுல ஹீரோயின் இருக்காளா இருக்காளான்ற மாதிரி பாத்துட்டு கடைசியா ஒரு பஸ் வரும்போது அதுக்குள்ள ஹீரோயின் இருக்கிறத பார்த்ததுமே வேகமா பஸ்ல ஏறிட்டான். ஆனா நம்ம ஹீரோயின் தூங்கிட்டு இருக்கிறதுனால தெரியல பக்கத்திலே உட்காந்துடுறான். இதை வந்து வெளியில கார்ல வந்துட்டு இருக்கிற ஃப்ரெண்டுக்காரன் பாக்குறான், அவனும் ஹீரோயினை ஃபாலோ பண்ணிட்டே வந்திருப்பான் போல, இங்க நம்ம ஹீரோயினுக்கு தூக்கமா வருது இல்லையா, அதனால பக்கத்துல யார் இருக்கான்னு கூட தெரியாம அப்படியே படுத்துடுறாங்க. சோ பஸ்ஸும் போயிட்டு இருக்குது, ஒரு இடத்துல டக்குன்னு முழிப்பு வந்ததுமே எந்திரிச்சு பார்த்தா இவங்களுடைய ஸ்டாப் வந்துடுச்சு போல, ஐயோ லேட் ஆயிடுச்சு அப்படின்னு சைட்ல பார்த்தா ஹீரோ உட்கார்ந்து இருக்கிறான். நீ எப்ப இங்க வந்த அப்படின்னு சாக்காகி பேசுறாங்க. எல்லா வாட்டியும் உனக்கு நான் தானே வந்து ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவும் ஹீரோயின் கூட இறங்கி அப்படியே நடக்க ஆரம்பிக்கிறான். அப்படி போகும்போது தான் ஹீரோயின் சொல்றாங்க, இந்த மாதிரி நான் அடிக்கடி இப்படிதான் தூங்கிடுவேன், அது போக இன்னைக்கு எதுக்கு நீயும் என் கூட சேர்ந்து வந்தேன் போது, இல்ல எனக்கு தெரியும் நீ ஏதாவது பிரச்சனையில மாட்டிப்பல்ல, சோ நான் தானே காப்பாத்தணும், எனக்கு நம்ம கடைசி வர உன் கூட நான் தான் இருந்து உனக்கு ஹெல்ப் பண்ண போறேன்னு நினைக்கிறேன், பேசாம நான் உன்னை லவ் பண்ணிட்டான் என்ன அப்படின்னு டக்குன்னு கேட்டுட ஹீரோயினுக்கே ஷாக் ஆகிடும். உடனே அப்பெல்லாம் ஒண்ணும் இல்ல, நான் எந்த ஒரு ஆபத்துலயும் மாட்டிக்க மாட்டேன், இனிமேல் நான் நல்லா கேர்ஃபுல்லா இருந்துப்பேன் சரியா, சரி நான் அப்புறம் பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து நைஸா ஓடிட்டாங்க. சோ கொஞ்சம் தூரம் வந்து நின்றுட்டு மறுபடியும் ஹீரோவே பார்த்து, ஒருவேளை நான் உன்னை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டா அப்படின்னு ஷாக் ஆகுறாங்க, இருந்தாலும் நீ வந்து ஜியாங் யூன், உனக்கு இதெல்லாம் தேவை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து அப்படியே போயிட்டுறான். சோ இதெல்லாம் ஃப்ரெண்டுக்காரன் தூரத்துல இருந்து பார்த்துட்டே தான் இருக்கிறான். சோ அவனுக்கு ஹீரோயினை ரொம்பவே பிடிச்சிருக்கும்ல, இருந்தாலும் என்ன பண்றதுன்னு தெரியாம அமைதியா இருக்கிறான். சோ கட் பண்ணா அடுத்த சீன்ல பாத்தீங்கன்னா ஒரு மிலிட்டரி ஜீப்பை காமிக்கிறாங்க, அந்த ஜீப் வந்து கட்டுப்பாட்டை மீறி அங்கங்க போய் டயர் அடிச்சு அப்படியே மோதி ஆக்சிடென்ட் ஆகுது, இதனால ஒரு சோல்ஜர் இறந்து போறான், மத்த எல்லாருக்குமே ரொம்பவே காயம் ஏற்பட்டுருது. சோ அப்புறம் என்ன, நியூஸ் சேனல் ஃபுல்லுமே வேகமா பரவுது, அதுலயும் என்ன சொல்றாங்கன்னா அந்த வெள்ளமுடி தாத்தா தான் இந்த டயரையும் தயாரிக்கிறது, ஆனா அந்த டயர் இப்படி வெடிச்சதுனால தான் இங்க உள்ள சோல்ஜர்ஸ் வந்து இறந்து போயிட்டாங்க அப்படின்னு போட்டுட்டு இருக்காங்க. இதெல்லாம் நம்ம அரசியல்வாதியும் பார்த்துட்டே தான் இருக்கிறாரு, இவன் என்னென்ன பிரச்சனையில மாட்டிக்க போறானோ எல்லாம் ஏன் தலைதான் உருள போகுது அப்படின்னு பாத்துட்டு இருக்கும்போது கரெக்டா நம்ம வெள்ளமுடி தாத்தா கால் பண்ணிடுறாரு. கால் பண்ணி நியூஸ பாத்தியா, இந்த மாதிரி நான் மறுபடியும் பிரச்சனையில மாட்டிக்கிட்டேன், நீ தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும், சோ நம்ம சீக்கிரமா மீட் பண்ணணும் அப்படின்னதும், மீட் பண்றதா, மீட் பண்றது மட்டும் வெளியில தெரிஞ்சா என்ன ஆகும் தெரியும்ல, சோ கொஞ்சம் பொறுமையா இருங்க நானே வந்து மீட் பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுறான். சோ கட் பண்ணா மாமாக்காரரை காமிக்கிறாங்க, அவருக்கு நம்ம ஹீரோ மேல இப்ப ஃபுல்லுமே சந்தேகம் ஆயிடுச்சு, இந்த ஜியாங் யூன்ன்ற பேரை நான் இங்கேயே கேள்விப்பட்டிருக்கேன், அது யாரு அது யாரு அப்படின்னு யோசித்து பார்க்கும் போதுதான் அவருக்கு நம்ம பழைய கண்ணு தெரியாத ஹீரோடைய கேர்ள் ஃப்ரெண்டு தான், அதாவது அந்த வேலைக்கார பொண்ணு தான் ஹீரோயின்ன்றது தெரிய வருது, அவ தானே ஹீரோவை அந்த லேப்ல இருந்தெல்லாம் காப்பாத்திருப்பா, அப்படின்னா அவ அதுனா அப்ப இது அந்த கண்ணு தெரியாதவனா அப்படின்னு ஷாக் ஆகி வேகமா அந்த அரசியல்வாதிக்கு தான் ஃபர்ஸ்ட் கால் பண்றான். உங்க கூட தானே அந்த கங்கிட்டன் இருக்கிறான், அவனை வந்து இப்போதைக்கு நம்பாதீங்க
நான் ஒன்னு வெரிஃபை பண்ணணும், அதுக்கப்புறம் நம்புங்கன்ற மாதிரி சொல்லிட்டு போனை கட் பண்ணிட்டான். சோ இதை வந்து நம்ம ஹீரோவும் லைட் அவுட் கேட்டிருப்பான், ஏன்னா அவனுக்கு அதுதான் நல்லா கேக்குமே. அதனால அந்த அரசியல்வாதியை இறக்கி விட்டதுக்கு அப்புறம் வேகமா பாத்தீங்கன்னா அசிஸ்டன்ட் பொண்ணுக்கு கால் பண்றான். கால் பண்ணி இந்த மாதிரி என்ன பிளட் ரிசல்ட் எடுக்கும்போது மாமாக்காரர் பாத்துட்டாரு, அந்த பிளட் வந்து அந்த சூடோ ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்கும், அதை போய் நீங்க மாத்தி வைங்க இல்லைன்னா நான் மாட்டிப்பேன் அப்படின்னு சொல்லி இவன் ஆள் அனுப்பேன். அதே டைம்ல மாமாக்காரர் அவருடைய அந்த அஃபர் பொண்ணுகிட்ட, இங்க பாரு எனக்கு ஹீரோ மேலதான் ரொம்பவே சந்தேகமா இருக்குது, அவன் தான் அந்த கண்ணு தெரியாதவனா இருப்பானோன்னு சொல்லிட்டு எனக்கு சந்தேகமா இருக்குது, அதனால நீ என்ன பண்றனா நேரா சூடோ ஹாஸ்பிட்டல் போ, அங்க இப்ப ரீசெண்டா இந்த கங்கிட்டன் எடுத்த பிளட் சாம்பிள் இருக்கும், அதோட ரிசல்ட் வந்து எனக்கு வாங்கிட்டு வா அப்படின்னு அனுப்பி வைக்கிறான். அதே மாதிரி அவங்களும் அந்த ஹாஸ்பிட்டல் வர கரெக்டா அசிஸ்டன்ட் பொண்ணு ஹாஸ்பிட்டல் வந்துடுறாங்க. வந்ததுமே இந்த அசிஸ்டன்ட் பையன் கிட்ட, நீ போய் அந்த பிளட்டை வந்து மாத்தி வை, அது வரைக்கும் நான் இந்த பொண்ணு கிட்ட பேச்சு கொடுத்து எப்படியாவது டாக்டரை வந்து டைவர்ட் பண்றேன் அப்படின்னு இந்த அஃபர் பொண்ணு முன்னாடி போயிட்டு, ஏங்க எப்போ வந்தீங்க, எனக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாத நான் இங்க வந்தேன், உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு தொணத்தொணு பேச ஆரம்பிக்கிறான். அவ கிட்ட மட்டும் இல்ல டாக்டர் கிட்டையும் தொணத்தொணன் பேச ஆரம்பிக்க, அதே டைம்ல இந்த அசிஸ்டன்ட் பையன் என்ன பண்றானா ஒரு இடத்துல தீய பத்த வச்சு அதை வந்து ஃபயர் வர்ற மாதிரி செட் பண்ணிடுறான். அதனால ஃபயர் அலாரம் அடிக்க ஆரம்பிக்குது. சோ இதனால டாக்டர் அந்த பிளட் சாம்பிள் இருக்கிற இடத்துக்கு போக லேட் ஆக, அதுக்குள்ள இவன் அந்த இடத்துக்கு வந்து என்ன பண்றானா அந்த பிளட் சாம்பிள்லாம் இருக்கும்ல அதுல நம்ம ஹீரோடைய பிளட் எங்க இருக்கோ அதை எடுத்துட்டு அதுல வேற ஏதோ பிளட்டை வந்து ஆட் பண்ணிடுறான். அதுக்குள்ள யாரோ வர்ற சத்தம் கேட்க டக்குன்னு போய் ஒளிஞ்சுக்கிறான். பார்த்தா டாக்டரும் அந்த அஃபர் பொண்ணு தான் வந்துருக்காங்க. சோ அவங்க வந்து இதை ஓபன் பண்ணி பார்த்தா உள்ள இருக்கிறது நம்ம வேற ஒரு ரத்தம் தானே, சோ அது ஹீரோடைய ரத்தம் நினைச்சு அதை எடுத்துட்டு டெஸ்ட் பண்ண போயிட்டாங்க. கட் பண்ண இந்த சைடு நம்ம ஃப்ரெண்டு காரனை காமிக்கிறாங்க, அவன் அடுத்த நாள் நம்ம ஹீரோயின் வேலைக்கு வந்ததுமே, இங்க பாரு நீ எதுக்கு ரொம்ப தூரம் தள்ளி இருக்கிற, அதனால தானே நீ டெய்லி பஸ்ல போற, சோ பேசாம நீ இந்த ஆபீஸ் பக்கத்திலேயே ஒரு ரெண்டுக்கு வீடு எடுத்துட வேண்டியது தானே அப்படின்னதும் ஹீரோயின் வந்து இல்ல இல்ல அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்ல நானே பாத்துக்கிறேன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அந்த டைம்ல ஒருத்த வந்து இந்த மாதிரி சேர்மன் அவங்களை கூப்பிடுறாரு மீட்டிங்க்கு அப்படின்னு சொல்ல உடனே ரெண்டு பேரும் கிளம்பி போறாங்க. அப்படி வெளியில நடந்து போயிட்டு இருக்கும்போது சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் ஒரு மாதிரியே பாத்துட்டு போக ஹீரோயினுக்கு கஷ்டமா இருக்குது. உடனே இந்த ஃப்ரெண்டுக்கார என்ன சொல்றேன்னா, அவங்க ஒன்னும் ஒன்ன பார்த்து இந்த மாதிரி எல்லாம் பண்ணல, என்ன பார்த்து இந்த மாதிரி பண்றாங்க, ஏன்னா என்னுடைய அப்பா வந்து என்னுடைய அம்மாவை கல்யாணம் பண்ணல தானே, ஒரு வேலைக்காரியோடைய பையன் அப்படின்ற மாதிரி தான் இங்க எல்லாருமே அப்படியே காசி பேசிட்டு இருக்காங்க, சோ நீ கவலைப்படாதன்ற மாதிரி சொல்றான். சோ இதெல்லாம் கேட்டதுமே ஹீரோயினுக்கும் கஷ்டமா தான் இருக்குது. சோ இப்ப கட் பண்ணா அந்த மீட்டிங்ல வந்து சேர்மன் வந்து கேக்குறாரு, சரி அடுத்து என்ன பிளான் போட்டிருக்கிற, ஏதாவது ஸ்டெப் எடுத்திருக்கியா, என்ன பண்ணலாம்னு ஐடியா இருக்குது அப்படின்னு கேட்கும் போது தான் நம்ம ஃப்ரெண்டுக்காரன் சொல்றான், இந்த மாதிரி இவா தான் ஹீரோயின், இவ்வளவு வச்சுதான் நம்ம வந்து ப்ரொமோட் பண்ண போறோம், சோ நம்ம கம்பெனில வந்து இதுக்கு முன்னாடி அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாம் கொடுத்திருந்தால இந்த தங்கச்சி பொண்ணு கொடுத்தால இப்ப அந்த இடத்துல இருந்து இந்த பொண்ணு கொடுக்க போறா, சோ அப்பதான் நம்மளுடைய ப்ராடக்ட்ஸ் வந்து நல்லா சேல் ஆகும், ஒரு ஆறு மாசத்துல நான் மறுபடியும் நம்ம கம்பெனியை மீட் எடுத்துருவேன் அப்படின்னதும் இதை கேட்டதுமே தங்கச்சி பொண்ணு கொந்தளிக்கிறா, அப்பா இதெல்லாம் நியாயமே கிடையாது, நீங்களாம் இப்படி பண்ணக்கூடாது அப்படின்னும் போது அப்பா வந்து டென்ஷன் ஆகிட்டாரு, ஆல்ரெடி கம்பெனி எப்போ கீழே விழும்னு தெரியாம இருக்குது, இதுல நீ வேற இப்படி பேசிட்டு இருக்கிற, சைல்டிஷா இருக்காத அப்படின்னு திட்டு போயிட்டாரு. சோ ஃப்ரெண்டு காரணம் அங்க இருந்து அப்படியே கிளம்பும் போது தங்கச்சி பொண்ணு ஃப்ரெண்டு காரணம் ஸ்டாப் பண்ணி, என்ன என் மேல போர் தொடுக்கணும்னு நினைக்கிறியா, எவ்வளவு தைரியம் இருந்தா நீ இந்த மாதிரி பண்ணுவ, இந்த கம்பெனிக்கு நான் தான் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்கணும், இந்த பொண்ணு எல்லாம் என்ன பண்ணுவா, ஒருவேளை நீ இந்த பொண்ணை லவ் பண்றியோ அப்படி இப்படின்லாம் விசாரிக்க, இங்க பாரு ஆல்ரெடி இந்த கம்பெனில நிறைய பிரச்சனை இருக்குது, சோ அது எல்லாத்துக்குமே காரணம் இந்த கம்பெனியோட இமேஜ் தான், சோ அந்த இமேஜை மாத்தணும்னா இவன் மட்டும்தான் முடியும், அதனால தேவையில்லாம பேசிட்டு இருக்கிறாத, எனக்கு நிறைய வேலை இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுறான். சோ இதனால தங்கச்சி பொண்ணு செம டென்ஷன் ஆகி, இவன் என்ன இப்ப இவ்வளவு ஓவரா பண்றான், இவனை முடிச்சு கட்டுறதுக்கு சரியான ஆளே கிடையாதா, இவனுக்கு போட்டியா யாருமே இருக்க முடியாதா அப்படின்னும் போதுதான் நம்ம அசிஸ்டன்ட் சொல்றான், அதுவா மேடம் இவனுக்கு நிகரா யார் இருந்தானா கங்கிட்டன் மட்டும்தான், அவனும் இப்ப வேலையை விட்டு போயிட்டானேன்னும் போது உடனே அவனை கூப்பிடு, உடனே அவன் வேலையை ஜாயின் பண்ணும், நான் யாருன்றதை இவனுக்கு காட்டணும் அப்படின்னதும் அப்ப நீங்களே கால் பண்ணுங்களேன் அப்படின்னு சொல்லும் போது, என்னது நான் கால் பண்றதா, நான் கால் பண்ணா அவன் எடுக்கவே மாட்டான்டா அப்படின்ற மாதிரி இந்த பொண்ணு புலம்புறா. சோ கட் பண்ண அந்த சைடு மாமாக்காரருக்கு அந்த பிளட்டோட ரிசல்ட் வருது, அதை பார்த்தா அதுல நம்ம ஹீரோவும் அந்த கண்ணு தெரியாத ஹீரோவும் வேற வேற ஆளு, 1% கூட மேட்ச் ஆகல அப்படின்னு வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த மாமாக்காரருக்கு நிம்மதியாவே இருக்குது, நல்ல வேலை கங்கிட்டன் வந்து நான் நினைச்ச மாதிரி அந்த கண்ணு தெரியாதவன் கிடையாது அப்படின்னு சந்தோஷப்பட அதுக்கேத்த மாதிரி அந்த அஃபேர் பண்ணும், ஆமாங்க கங்கிட்டன் நமக்கு எவ்வளவு நல்லதெல்லாம் பண்ணிருக்கான், என்னென்ன இதெல்லாம் பண்ணிருக்கான், அவன் மேல நீங்க எப்படி டவுட் பண்ணலாம் அப்படின்னதும் தவறுதாமா மன்னிச்சுக்கோ, இனிமேல் நான் சந்தேகப்பட மாட்டேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஆனா நமக்கு தான் தெரியும் கங்கிட்டன் தான் எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்கான்ற மாதிரி. சோ கட் பண்ண அடுத்தது நம்ம சேர்மன் வந்து ஒரு ஹோட்டல் வந்து வெளியில வர, கரெக்டா அப்பதான் அந்த ஹோட்டலுக்கு அரசியல்வாதியும் உள்ள போறாரு. உடனே ரெண்டு பேரும் மீட் பண்ணி பேசிக்கிறாங்க, என்ன திடீர்னு இந்த ஹோட்டலுக்கு வந்திருக்கிறேன், ஏதாவது மீட்டிங் போல அப்படின்னதும் இல்ல நான் சாப்பிட தான் வந்திருக்கிறேன், உங்களுடைய வேலை முடிஞ்சிருச்சுன்னா கிளம்ப வேண்டியது தானே அப்படின்னு போது, சரி சரி என்னமோ பார்த்து கேர்ஃபுல்லா இருந்துக்க சரியா அப்படின்னு சொல்லிட்டு சேர்மன் வந்து கிளம்புறாரு. சோ இப்படி மாத்தி மாத்தி ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த ஹோட்டலுக்கு வெளியே மேனேஜரும் நம்ம ஹீரோ உட்காந்து பேசிக்கிறாங்க, என் மேல கொஞ்சம் விட்டா இவர் வந்து சந்தேகப்பட ஆரம்பிச்சிட்டாரு, ஆனா அந்த சந்தேகத்தை நான் தீர்த்து வச்சுட்டேன், சோ இப்போ என்ன ஃபுல்லுமே நம்புவாரு, சோ இப்போ அந்த ஹோட்டலுக்குள்ளேயே நான் போக
போகல அப்படின்னு அங்க நடக்க போற பிளான் வந்து நமக்கு எப்படி தெரியும் அப்படின்னு, அதுக்கு கவலைப்படாத உள்ள நான் ஒரு நம்ம ஆளை செட் பண்ணி வச்சிருக்கேன், அவ எல்லாத்தையுமே பாத்துப்பா அப்படின்னு சொல்ல, யாருன்னு பார்த்தா அது நம்ம புது பொண்ணு தான். சோ இப்ப இந்த புது பொண்ணு அந்த வெள்ளமுடி தாத்தாவுடைய கேங்ல வந்து எப்படியோ சேர்ந்துட்டா, ஏன்னா அவளுக்கு தான் நிறைய திறமை இருக்குல்ல, அது மூலமா அவங்க கூட சேர்ந்து இந்த ஹோட்டலுக்கு வந்திருக்கா. சோ ஆக்சுவலா இந்த ஹோட்டலுக்கு எதுக்கு வந்திருப்பாங்கன்னா, இந்த வெள்ளமுடி தாத்தாவும் அரசியல்வாதியும் மீட் பண்றதுக்காக தான். சோ ரெண்டு பேரும் உடனடியா மீட் பண்ணா இப்போதைக்கு நல்லது இல்லைல்ல, அதனால என்ன பண்றாங்கன்னா பக்கத்து பக்கத்து ரூம் புக் பண்ணி இங்க இருந்து கத்தி கத்தி பேசிக்கிறாங்க, அதாவது ரொம்ப கத்தாம மெதுவா பேசிக்கிறாங்க. சோ இப்ப என்ன பிளான் வச்சிருக்கிற அப்படின்னு வெள்ளமுடி தாத்தா சொல்லும் போது, உங்களை காப்பாத்தணும்னா ஒரே ஒரு வழிதான் இருக்குது, அந்த சோல்ஜர் வந்து ஆக்சிடென்ட் ஆனால அந்த வண்டியை ஓட்டிட்டு இருந்தவன் தான் குடிச்சிருந்தான், அதனாலதான் ஆக்சிடென்ட் பண்ணிட்டான்ற மாதிரி மாத்திரலாம். ஆனா பதிலுக்கு நீங்க என்ன பண்ணணும்னா, அந்த டயர் எல்லாம் இருக்குல்ல உங்க கம்பெனியில இருக்கிற மிச்ச மீதி டயர் எல்லாம் யாரு கண்ணுக்கும் தெரியாம டிஸ்போஸ் பண்ணிடணும், இல்லைன்னா பெரிய பிரச்சனையில முடிஞ்சிடும் அப்படின்ற மாதிரி சொல்ல, அவனை பாத்தீங்கன்னா அதுக்கு ஓகேன்னு சொல்லிட்டான். அது போக இன்னொன்னு என்ன சொல்றானா, இந்த மாதிரி நான் அந்த டோடோ கம்பெனி சேர்மனை நம்புனேன், அவன் எனக்கு நிறைய இதெல்லாம் கொடுக்க போறேன்னு சொன்னான், ஆனா கடைசியில என்னுடைய முதுகுலயே குத்திட்டான், அவனை பழி வாங்குறதுக்கு உனக்கு தேவையான அமௌண்ட்டையும் கொடுப்பேன்ற மாதிரி பேசிட்டு இருக்கேன். இதெல்லாத்தையுமே புது பொண்ணு வந்து கேட்டுறா இல்லையா, அவ வந்து மேனேஜர் கிட்ட போட்டு கொடுத்துறா. சோ இப்ப கட் பண்ண அடுத்தது எல்லாருமே என்ன பிளான் போடுறாங்கன்னா, அந்த டயரை வந்து டிஸ்போஸ் பண்ண விடாம தடுக்கணும், அதுக்காக நம்ம ஹீரோவும் இந்த புது பொண்ணு வேவு பார்த்துட்டு இருக்காங்க. சோ டயர் எல்லாம் போகுது, போய் ஒரு இடத்துல ஸ்டாப் ஆகுது. அந்த இடம் எந்த இடம்னு பாத்தீங்கன்னா, அந்த இடத்துல நம்ம மேனேஜர் அந்த டிஸ்போஸ் பண்ற ஆள் மாதிரி வேஷம் போட்டு நடிச்சிட்டு இருக்காரு. என்னப்பா டயர் எல்லாம் வந்துருச்சா, இந்த டயர் தான் டிஸ்போஸ் பண்ணணுமா, எல்லாம் பக்காவா பண்ணிடலாம் சரியா அப்படின்னு சொல்லிட்டு டயர் எல்லாத்தையுமே வாங்கி வச்சுக்கிறாரு. அப்புறம் என்ன, இப்ப அடுத்த நாள் ஆகுது, சேர்மன் வந்து அந்த டயர் எல்லாம் பார்க்க வராரு. சோ இவங்க அந்த டயரை நல்லா இன்ஸ்பெக்ட் பண்ணி ரிசல்ட் எடுத்திருப்பாங்க. அதுல அந்த புதுப்பன் என்ன சொல்றானா, அந்த டயர் வந்து சுத்தமா கண்டிஷன் வந்து சரியே கிடையாது, நார்மலா டயர்னா கிட்டத்தட்ட ஒரு டன் ஆவது வேட்டை தாங்கணும், ஆனா இந்த டயர்லாம் 500 கிலோ கூட வேட்டை தாங்காது போல, ரொம்பவே மோசமான இது. சோ அதுக்கான ரிப்போர்ட்லாம் இங்க இருக்குது அப்படின்ற மாதிரி அந்த ரிப்போர்ட் வந்து கொடுக்கறாங்க. சோ கட் பண்ண அந்த ரிப்போர்ட்ட நம்ம சேர்மன் வந்து ஆபீஸ்க்கு வந்ததுக்கு அப்புறம் இந்த ஃப்ரெண்ட் கரண்ட்ட கொடுக்கறான், இந்த டயர் தான் அந்த ஆக்சிடென்ட் ஆறதுக்கு முழுக்க முழுக்க காரணம், சோ நம்ம அந்த வெள்ளமுடி தாத்தாவை முடிச்சு விடணும்னா இந்த ரிப்போர்ட்ட வந்து நீ பிரஸ்ல வந்து சப்மிட் பண்ணணும், அப்படி சப்மிட் பண்ணா அந்த அரசியல்வாதியும் மாட்டுவான், அவனுக்கு உடந்தையா இருந்தா மாமாக்காரரும் மாட்டுவாரு அப்படின்னு சொல்ல, ஃப்ரெண்டு காரனுக்கு தூக்கி வாரி போடுது. நம்ம சேர்மன் வேணுக்குனே தான் இந்த ஃப்ரெண்டு காரன் மூலமா இதை பண்ண வைக்கிறாரு, ஃப்ரெண்டு காரனும் இதை எதுக்கு நான் பண்ணணும், நீங்களே பண்ணிடலாம்லன்னும் போது, இங்க பாரு மாமாக்காரர் உன்னை அதிகமா யூஸ் பண்ணிட்டாருல, இப்போ நீ பழி வாங்குற டைம், நீ இந்த இதை பண்ணி மாமாக்காரரை பழி வாங்கிக்கோ அப்படின்ற மாதிரி சொல்றாரு. சோ இப்ப மட்டும் இவன் முடியாதுன்னு சொன்னா இன்னுமே இவன் மாமாக்காரர் கூட தான் இருக்காருன்றது கன்ஃபார்ம் ஆயிடும் இல்லையா, அதனால வேற வழி இல்லாம வாங்கிடுறான். அப்படியே சீன் கட் பண்ண ஒரு பிரைவேட் ஹோட்டலை காட்டுறாங்க, அந்த ஹோட்டல இன்னைக்கு ஒரு நாள் ஃபுல்லுமே இந்த அரசியல்வாதி வந்து வாடகை எடுத்திருக்கிறாரு. எதுக்குன்னா இவருடைய ஆப்போசிட் பார்ட்டி எல்லாம் இருப்பாங்கல்ல, அவங்க எல்லாத்தையுமே கூப்பிட்டு வச்சு ட்ரீட் கொடுக்கறாரு, நீங்க என்ன வேணாலும் சாப்பிடுங்க, என்ன வேணாலும் குடிச்சுக்கோங்க, இன்னைக்கு ஃபுல்லுமே உங்களுக்கு இந்த இடத்துல என்னுடைய ட்ரீட் தான் அப்படின்னு இந்த ஆப்போசிட்ல உள்ளவங்களெல்லாம் அந்த இடத்துக்கு கூப்பிட்டு வச்சு கொடுத்துட்டு இருக்க, கரெக்டா அந்த இடத்துக்கு பாத்தீங்கன்னா நம்ம வெள்ளமுடி தாத்தா வராரு. சோ அவரை பார்த்ததுமே இந்த ஆப்போசிட்ல உள்ளவங்க எல்லாம் ஷாக் ஆகுறாங்க, இவரா இவர எதுக்கு கூப்பிட்டீங்கன்ற மாதிரி கேட்கும் போது, இவர் வேற யாரும் கிடையாது, என்னுடைய நெருங்கிய நண்பர் தான், இப்ப ரீசெண்டா ஒரு கேஸ்ல மாட்டிக்கிட்டாரு, இந்த டயர் வந்து வெடிச்சு ஆர்மில இறந்து போயிட்டாங்கன்னு சொன்னாங்கல்ல, அது வந்து இவர் மேலதான் தப்பு இருக்குன்ற மாதிரி எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. சோ நாளைக்கு வந்து ஹியரிங் இருக்குது, அந்த ஹியரிங்ல நீங்களும் இவருக்கு சாதகமா பேசணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது டக்குன்னு நம்ம ஹீரோ கதவு தட்டுறான். கதவு திறந்து உள்ள வந்து, நீங்க ரெடி பண்ண பொண்ணுங்க வந்துட்டாங்க, செக் பண்றீங்களா அப்படின்னு சொல்ல, அதாவது இவங்களை சந்தோஷப்படுத்துறதுக்காக பொண்ணுங்களே அரேஞ்ச் பண்ணிருக்காங்க, அப்பதான் இவங்களுடைய வழிக்கு அவங்க வருவாங்கன்ற மாதிரி. சோ பொண்ணுங்களும் உள்ள வர நம்ம ஹீரோ என்ன சொல்றான்னா, நான் இவங்களை செக் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கேனர் மாதிரி இருக்கும், அதை வச்சு நல்லா செக் பண்ணிடுறான். ஏன்னா இவங்க கிட்ட ஏதாவது கேமரா இருந்து அதை வச்சு இப்ப நடக்கிறத ரெக்கார்ட் பண்ணா இவங்களுக்கு பெரிய தலைவலி ஆயிரும் இல்லையா, அதனாலதான் அப்படி ஸ்கேன் பண்ணி அந்த ஸ்கேனர் எடுத்து நம்ம ஹீரோ அங்க உள்ள செல்ஃப்ல வைக்கிறான். சோ இது மூலமாவே தெரிஞ்சு போச்சு அந்த ஸ்கேனருக்குள்ளதான் ஏதோ ஒரு கேமரா இருக்குதுன்ற மாதிரி. அது தெரியாம இந்த வெள்ளமுடி தாத்தா நல்லா எல்லாத்துக்கும் அந்த சரக்கெல்லாம் ஊத்தி கொடுத்துட்டு இருக்கிறாரு. அந்த ஆப்போசிட் பார்ட்டியில உள்ளவங்களும் பாத்தீங்கன்னா நல்லா அந்த பொண்ணுங்க கூட ஜாலியா டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. குடி போதையில இந்த அரசியல்வாதி என்ன சொல்றாருன்னா, இங்க பாருங்க மக்கள் எல்லாருமே என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா, நானும் இந்த வெள்ளமுடி தாத்தாவும் வேற வேறன்ற மாதிரி, ஆனா அவர் பண்ற தப்ப நம்ம தான் காப்பாத்தி விடணும். சோ நீங்க நாளைக்கு வந்து என்ன சொல்றீங்கன்னா, அந்த டிரைவர் தான் குடிச்சிட்டு வண்டி ஓடுனா, அதனாலதான் ஆக்சிடென்ட் ஆனிச்சு அப்படின்னு போய் சொல்லணும் சரியா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க, இதெல்லாம் கேமரா வந்து ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்குது. அப்புறம் என்ன அடுத்தது, இதை பத்தி மேனேஜர் கிட்ட சொல்ல, மேனேஜரும் இதை பார்த்து பரவாயில்ல பயங்கரமான விஷயத்த பண்ணிருக்கோம், இது மட்டும் நாளைக்கு பிரஸ் முன்னாடி வந்துச்சுன்னா கண்டிப்பா அந்த அரசியல்வாதியோடைய கதையும் முடிஞ்சிச்சு, ஆனா அதுக்கு ஃப்ரெண்டு காரன் ஃபர்ஸ்ட் அந்த ரிப்போர்ட்டை வந்து பிரஸ் முன்னாடி சொல்லணும் அப்படின்ற மாதிரி சொல்ல, இந்த சைடு இந்த ஃப்ரெண்டு காரனை தான் காமிக்கிறாங்க, அவன் ரொம்ப சோகமா இருக்கிறான், இவன் மட்டும் சொல்லிட்டானா மாமாக்காரருடைய கதையும் முடிஞ்சிருச்சு இல்லையா, அவருடைய நம்பிக்கையும் கம்ப்ளீட்டா போயிடுமே, சோ என்ன பண்றது என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டே இருக்கிறான். அதே டைம்ல இந்த சைடு இந்த பாடிகார்ட காமிக்கிறாங்க, அவரை வந்து ஒரு ரூம் குள்ள கட்டி போட்டு வச்சிருக்காங்கல்ல, அப்ப என்ன ஆகுதுன்னா திடீர்னு அவனுக்கு வலிப்பு வேற வந்துருது, ரொம்ப நேரம் அப்படியே கட்டி போட்டதுனால, அதனால ஒருத்தன் உள்ள போய் செக் பண்ண போறான், பார்த்தா மூச்சு இல்ல சார் மூச்சு வரல அப்படின்னு கேமரா
ஒருத்தவங்களை பார்த்து சொல்ல, டக்குன்னு இந்த பாடி கார்டு எந்திரிச்சிடறான். எந்திரிச்சு என்ன பண்றானா, இவனை அடிச்சு போட்டு அங்க இருந்து தப்பிச்சு விடுறான். ஸோ அசிஸ்டண்ட்டுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, பக்கத்துல இருக்கிற எல்லாருக்கும் கால் பண்ணி அவனை விட்டுறாதீங்க பிடிங்க பிடிங்கன்னு கத்துறான். ஆனா எப்படியோ அவன் தப்பிச்சு ஓடிடுறான். ஸோ கட் பண்ண பார்த்தனால பாத்தீங்கன்னா இந்த ஹியரிங் வருது. ஸோ மிலிட்டரியில இருந்து பெரிய ஆட்கள்லாம் வந்திருக்கிறாங்க, பிரஸ் வந்திருக்குது, அது போக ஆப்போசிட் பார்ட்டி வந்திருக்கிறாங்க, கூடவே இந்த வெள்ளமுடி தாத்தாவும் வந்திருக்கிறாங்க. அப்ப நம்ம அரசியல் வந்து பேச ஆரம்பிக்கிறாரு, இந்த மாதிரி இந்த நாடு நல்லா இருக்கிறதுக்கு காரணம் மிலிட்டரி தான். ஸோ நம்மளால முடிஞ்ச அளவுக்கு பெஸ்டானதை மட்டும் தான் மிலிட்டரிக்கு கொடுக்கணும். ஆனா இப்போ வந்திருக்கிற கம்ப்ளைண்ட் படி பார்த்தா இந்த வெள்ளமுடி தாத்தா ஏதோ ஒரு ஃப்ராட் பண்ணிட்டாருன்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. ஸோ அதை பத்தி நாங்க இப்போ விசாரிச்சிருக்கிறோம் அப்படி இப்படின்னு இப்போ பேசிட்டு இருக்கேன். அதே டைம்ல இந்த சைடு ஃப்ரெண்டு காரணம் பாத்தீங்கன்னா பிரஸ் முன்னாடி அந்த ரிப்போர்ட்டை வந்து வெளியிடுறான். அதாவது அந்த டயர் இருந்துச்சுல, மிச்சமுள்ள டயர் வந்து நாங்க வந்து இன்ஸ்பெக்ட் பண்ணி பார்த்தோம் டோடோ கம்பெனி சார்பாக. ஆனா அந்த டயர் வந்து ரொம்பவே மோசமான கண்டிஷன்ல இருந்துச்சு, கிட்டத்தட்ட எல்லாமே டேமேஜ் ஆகி இருந்துச்சு. ஸோ அதை ஓட்டிட்டு போனதுனால தான் சோல்ஜர் வந்து இறந்து போயிட்டாங்க அப்படின்னு இவன் ரிப்போர்ட்டை வெளியில விட்டு ஒரு வீடியோவையும் வெளியில விட்டுறான். ஸோ அதே டைம்ல இங்க இந்த ஹியரிங் நடந்திருக்கிற இடத்துல காமிச்சா அங்க சில மொபைலுக்கு பாத்தீங்கன்னா நோட்டிபிகேஷன் வருது. என்னன்னு ஓபன் பண்ணி பார்த்தா இந்த ஃப்ரெண்டுக்காரன் ரிலீஸ் பண்ண அந்த வீடியோவோட எல்லாருமே ஷாக் ஆகிட்டாங்க. அது போக அரசியல்வாதி பின்னாடியே அந்த பெரிய வீடியோ ஓடுற மாதிரி போட்டுடுறாங்க. ஸோ அந்த வீடியோல என்ன இருக்குதுன்னா, இந்த மாதிரி நானும் அந்த வெள்ளமுடிக்காரரும் ஃப்ரெண்டு தான், அது போக இவர் கண்டுபிடிச்ச டயர்னால ஆக்சிடென்ட் நடக்கலன்னு நீங்க எல்லாருக்கிட்டையும் சொல்லணும், அப்படி சொன்னீங்கன்னா உங்களுக்கு நிறைய காசு கிடைக்கும் அப்படி இப்படின்னு குடிச்சு கூத்தடிச்சது எல்லாமே இப்ப வெளியில வந்துருது. ஸோ எப்படி இருக்கும் பாத்துக்கோங்க, அவருக்கு அவமானம் தாங்கல, ஐயோ என்ன போட்டோ எடுக்காதீங்கன்னு கத்திட்டு அங்கிருந்து ஓடிட்டாரு. அதே டைம்ல நம்ம ஹீரோவுக்கு அந்த பாடி கார்டு தப்பிச்சிட்டான்ற மாதிரி தெரிய வந்துடும். ஐயோ நேரம் அடுத்தது ஹாஸ்பிட்டல் தான் போவான், ஸோ நான் ஹாஸ்பிட்டல் போறேன், அந்த இடத்துக்கு பாடி கார்டு வராத மாதிரி பாத்துக்கோங்க அப்படின்னு அங்க போயிருக்க. இங்க இந்த மாமாக்காரரும் பாத்தீங்கன்னா நியூஸ்ல பாத்துட்டு இருக்கிறாரு. நியூஸ்ல இந்த ஃப்ரெண்டுக்காரரை பேசிட்டு இருக்கான்ல, இது எல்லாத்துக்குமே காரணம் அந்த வெள்ளமுடி தாத்தா. அவருக்கு ஹெல்ப் பண்றது அரசியல்வாதி, அரசியல்வாதிக்கு ஹெல்ப் பண்றது மாமாக்காரர் அப்படின்னு எல்லாத்தையுமே போட்டு உடைச்சிட்டான் இல்லையா. அதனால அவர் அப்படியே பார்த்துட்டு சாக்காக நம்ம ஹீரோ இதுதான் சான்ஸ்னு சொல்லிட்டு உங்களை ஏமாத்தினது இந்த ஃப்ரெண்டுக்காரன் தான் நினைக்கிறேன், ஏன்னா அவன் உங்களை பத்தி இப்போ நியூஸ்ல சொல்லிட்டானே அப்படின்னு நைஸ் ஏத்தி விட இங்க இந்த மாமாக்காரருக்கு சிரிப்பு சிரிப்பா வருது. அடுத்தவங்களை பத்தி இல்ல, அவரை பத்தி அவர் சிரிச்சுக்கிறாரு, பைத்திய மாதிரி சிரிச்சிட்டு இருக்க. அதோட பாத்தீங்கன்னா அந்த பார்ட் முடியுது. ஸோ அடுத்த பார்ட்ல அந்த பாடி கார்டுக்கு என்னாச்சு, அவனை பிடிச்சாங்களா இல்லைன்னா மாமாக்காரங்கிட்ட வந்து எல்லாத்தையுமே சொல்லிட்டானா, ஹீரோயினுக்கு என்னாச்சு, ஃப்ரெண்டுக்காரன் என்ன பண்ண போறான் அப்படின்றதெல்லாம் அடுத்த பார்ட்ல பார்க்கலாம். ஸோ எப்படி இருந்துச்சுன்றதை மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. அது போக இன்னும் இது வந்து எத்தனை பார்ட்டியா வரும்ன்ற மாதிரி நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க இல்லையா. ஸோ ஆக்சுவலா இன்னும் இது கிட்டத்தட்ட ஒரு 20 நாள் வந்து இந்த சீரீஸ் வந்து நம்ம சேனல்ல தொடர்ந்து வந்துடும். ஸோ இதே மாதிரி சப்போர்ட் பண்ணிட்டு இருங்க, நானும் வேக வேகமா அப்லோட் பண்ணிடுறேன் ஓகேவா. அது போக இந்த சீரீஸை பத்தின புது புது அப்டேட்லாம் நம்ம வாட்ஸ்அப் சேனல்லையும் இன்ஸ்டாகிராம்லயும் வந்துடும். ஸோ மறக்காம அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க, கீழே லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ என்னதான் இந்த சீரீஸ் வந்து பெருசா போனாலுமே ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா போகுது இல்ல, அதுவும் அடுத்தடுத்த பார்ட்லாம் பாருங்க, இன்னுமே பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். நம்மளும் சீக்கிரமா போட்டுடலாம் சரியா. சேஃபா இருங்க, உங்களுக்கு பிடிச்ச எல்லாத்தையுமே ரொம்ப ரொம்ப சேஃபா பாத்துக்கோங்க.